எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினைப்போம். பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்து அடைய கொஞ்சம் கிட்ட போகிறப்போ வந்து நம்மளால் ஒரு முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா, முக்கவாசி பேர் என்ன பண்ணுறோம்னா, அந்த இடத்த விட்டு என்ன பண்ணால், கிவ் அப் பண்ணிடுறோம். ஓகே நம்மளால் முடியல, ஓகே நம்ம வேறு லைன் போயிடலான்னு போயிடும். பட் ஆனால் அந்த இடத்தையும் மீறி என்னால் முடியும்னு சொல்லிட்டு போராடணும், வந்து போராடி வந்தவங்க தான் அந்த வரலாறு இந்த சொசைட்டி வந்து பெருமையாக நினச்சி பேசுதுங்க. நெவர் எவர் கிவ் அப். நான் வந்து படம் டைலாக் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, இதுதான் எங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு உண்மைங்க. நான் இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. வச்சோம் ஒரு குட்டி கதை தான். ஒரு அரசர் என்ன பண்ணுறாருனா, அடுத்த ஒரு ஊரை வந்து போர் எடுத்து அந்த இடத்த வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த அரசர் வந்து தன்னுடைய படைகளை கூப்பிட்டுன்னு ஒரு 1000 பேர் இருப்பாங்க சோல்ஜர்ஸ், கூப்பிட்டுன்னு அந்த ஊருக்கு போகிறாங்க. போகிறதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு கடல் கடந்து தான் போனோம், ஒரு கடல் வழியாக போய் தான் அந்த ஊருக்கு போக முடியும். கடல் வழியாக போகிறாங்க, போகும்போது அவருடைய கெட்ட நேரம் நான் அங்கே என்ன புயல் வருது. புயல் வந்ததில் ஒரு 700-700 சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த கடல்லையே முழுகிறாங்க. மிஞ்சி ரிமைனிங் 300 சோல்ஜர்ஸ் தான் அந்த நாட்டுக்கு போகிறாங்க. போன உடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் கிட்ட ராஜா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த சோல்ஜர்ஸ் ராஜா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிடலாம் வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து 3000 சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க, நம்ம வெறும் 300 சோல்ஜர்ஸ் தான் இருக்கோம். அப்படி நம்ம மீறி போய் போர் எடுத்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது ஒரு மைண்ட் செட். ஏன்னா அவங்க வந்து 3000 பேர், நம்ம வெறும் 300 பேர்னு அந்த ராஜா வந்து சொல்கிறாங்க. இல்லை, நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும், 300 பேர் இருந்ததுன்னா நம்மகிட்ட ஜெயிக்கிறன்னு ஒரு உறுதி இருந்தால் போதும், ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்த படகை வந்து ஃபுல்லாக எரிச்சிடுன்றாரு. சோல்ஜர்ஸ் ஒன்றுமே புரியல, என்னதான் இது, நம்ம வந்த படகை எரிக்கணுன்றாருன்னே என்ன ராஜாவுடைய கட்டளை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண, படகை வந்து எரிச்சிடறாங்க ஃபுல்லாக. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா, ராஜா வந்து நீங்கள் வந்து படகு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து திரும்பி வீட்டுக்கே போயிடலான்றீங்க, நம்ம வந்து நாட்டுக்கே போயிடலான்றீங்க. பட் ஆனால் இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து படகு இல்லை, நம்மகிட்ட இருக்க ஒரே வழி என்னன்னா போராடி ஆகவே வேண்டும். போராடுற சுச்சுவேஷன் இது, போராடி உயிர் பெற்று நம்ம வந்து மறுபடியும் நம்ம நாட்டுக்கு போகலாம், நம்மளுடைய மனைவி நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க ஒரே எய்ம் என்னன்னா, நீ கண்டிப்பாக போராடி தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு பூஸ்ட் அப் மாரி தராங்க, ஒரு எனர்ஜி மாரி. அதேமாரி சண்டை நடக்குது, அதேமாரி ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோடு போராடுறாங்க, ஜெயிச்சிடறாங்க. இது வந்து வரலாறு நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி. இது அப்படியே நம்ம லைஃபோட கோரிலேட் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து சில இடத்துல வந்து நம்மளால் முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே நம்மளால் முடியல, சரி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிடலான்ட்டு. ஏன்னா கஷ்டம் மேலே கஷ்டம் வந்து நம்மளால் தாங்க முடியாத சுச்சுவேஷன். நம்ம இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு கஷ்டத்தை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட அறியாமல் தாங்க. அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவுட் டு ஹேண்டில் த ப்ராப்ளம்ஸ், அவுட் டு ஹேண்டில் த ஃபெயிலியர்ஸ், எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ணுறோம். வித்ட்ரா பண்ணி நம்ம வந்து போயிடும். எத்தனையோ பேருக்கு வந்து பேஷன் என்னென்னவோ இருக்குங்க, எவ்வளோ சில பேர் வந்து என்னென்னவோ நினைப்பீங்க. பட் ஆனால் நம்ம சொசைட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது இல்லை கிண்டல் பண்ணுவாங்க. என்னது, நீ வந்து சப்போஸ் சில பேர் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுங்க, சில பேர் ஒரு டான்ஸர் சிங்கர் எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, நீ எல்லாம் எங்கடா சிஎம் ஆக போகிற, நீ எல்லாம் எங்கடா டான்சர் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து முடியாதுன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு குட்டி கான்செப்ட் சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து துபாயிலேருந்து ஒரு பெட்ரோல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெட்ரோல் கடையில் வேலை செஞ்சப்போ வந்து ஒரு ஜாகுவார் ஒரு கார் வருங்க, பெட்ரோல் கூட ஜாகுவார் கார் வந்து அம்மா என்ன சொல்லுவார்னா, பெட்ரோல் போடுங்க, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார் வேலை செய்கிறேன், நானும் ஒரு நாள் ஜாகுவார் கார் வாங்கினேன், அவன் ஃப்ரெண்டு சிரிப்பான், சார் நீ லம்ப ஜாகுவார் கார் வாங்குவியா, அப்படி சப்போஸ் வாங்கினேன் நீ ஜாகுவார் கூப்பிட்டு போடணுவாங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அவரை பார்த்து கேவலமாக நினச்சான், லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஜாகுவாரோட 10 மடங்கு பெரிய பெரிய கார்லாம் வாங்கினார். அதேமாதிரி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன வாக்குறுதியை அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் லைஃப்பில் எடுத்து பாருங்க, கஷ்டப்படாமல் வந்து எதுவுமே கிடைக்காதுங்க. ஜாக்மா எடுத்துங்க, ஜாக்மா வந்து சைனாவில் வந்து அலிபாபா கம்பெனியோட ஓனர், அலிபாபானு ஒரு ஆன்லைன் மார்க்கெட் ஷோ மாரி, நம்ம இங்கே இருக்க ஃப்ளிப்கார்ட் மாரி அங்கே சைனாவில் வந்து அலிபாபாங்க. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பண்ண ஒரு மிராக்கல் மாரி இருக்கும், இப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து தாங்க முடியுமான்ற மாரி இருக்கும். அவர் வந்து 30 இன்டர்வியூஸ் மேலே அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காரு. எத்தனை 30 இன்டர்வியூ, 5 காலேஜில் சீட்டு கிடைக்காம வந்து ரிஜெக்ட் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அவருடைய நெட் ஒர்த் வந்து $3 பில்லியன் அவருடைய நெட் ஒர்த், அந்த கம்பெனியுடைய மதிப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. ஒருத்தவனுக்கு வந்து கஷ்டம் வருதான, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி எப்போ ஒருத்தன் போராடி வெற்றி பெறணும், அப்போ தான் அந்த உலகம் அந்த சொசைட்டி அவனை பற்றி பேசும். நீ ஒன்று அச்சீவ் பண்ணும்போது வர அப்டக்கிள்ஸ், அதில் இருக்க பிரச்சனையை பார்த்து நீ விலகி போனான்னு வச்சுக்கோங்க, சொசைட்டி வந்து உன்னை பற்றி பேசவே பேசாது. ஸோ எது வந்தாலும் பார்த்து உனக்கு என்ன ஆகணும்னு சொன்னது, ஆகு பக்கத்தில் இருக்கிறவங்க 1000 பேசுவான், உன்னை உங்கள் வீட்லேயே ஃபோர்ஸ் பண்ணுவோம், உனக்கு என்ன தோணுது, ஏன்னா வாழ போகிற வாழ்க்கை நீ தான் வாழ போகிற அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எது வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிட்டு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, பிடிக்காத விஷயத்தில் போய் மாட்டிங்கன்னு கஷ்டப்படுறதை விட நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலாம் லைஃப்பில். ஸோ இதை பற்றி தான் பேசணும் நினச்சா, ப்ளீஸ் ஃபாலோ யுவர் பேஷன். அகைன் நான் வந்து 3வது வீடியோவில் சொல்கிறேன், உங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், பேஷன் என்னன்னு தெரியாத சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக போகுங்க. ஸோ இதை பற்றி பேசணும் நினச்சேன். பை பை.